குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நியூ டேலண்ட்ஸ், இந்தி ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி லைக் திறமை உள்ளவங்க, ஐ மீன் ஆப்வியஸ்லி, ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த லைக் அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக், பிடிச்ச கோரியோகிராஃபி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வி புட் டுகெதர் அண்ட் வி ட்ரை டு மேக் அ இந்த 90s-லலாம் இந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைமில். இப்போ வி ஹாவ் திஸ் யூடியூப் அண்ட் லாட் ஆஃப், அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்னைக்கு இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையாக இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக இது பேசிக்லி என்னன்னா, இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மதர் கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில் தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்திருக்கிறோம். எப்படின்னா, டூ லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 70 to 80, அதாவது 40 to 50 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே நாள், அதாவது ஜான் 31, 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ டுடேஸ் தட் டே. ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட், ஹவ் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் வந்து 50th ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த மாநில, ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷுர் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமா இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, அண்ட் விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயண் வரார் நினைக்கிறேன். ஸோ யா சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பை இட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ், ஆர் யூ கேன் ஹாவ் தி ஆர்டிஸ்ட், அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ், வி ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் லைக் சோனி திங்க்ல இருந்து கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி வுட் லவ் டு கேட்டர் யூ த ரியல் எசன்ஸ் ஆஃப் தி இந்திய ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் இன் த டோபோகிராஃபி. ஸோ இப்போ ஃபைதாபேட்லேருந்து பசங்க இருக்காங்கன்னா, ஸோ அதோட மகிமையை தெரிவிக்கலாம். லைக் நாட் மை பேஸ்லேருந்து வராங்கன்னா, ஸோ அது மூலமாக பண்ணலாம். இப்போ ECR நம்ம ஏரியாவிலேருந்து தான் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃப்ராக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட உங்களுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ, இட்ஸ் என்ன நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக, நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக, ரேடியோஸ் மூலமாக, ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து ப்ராப்ளம் ஆகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் தே அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து வி குணஷ் லைக் ப்ளே யூ சம் சாங்ஸ் ஃப்ரம் இந்த லாஸ்ட் 1 இயராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு. So in the last 1 year, we wanted to do something related to content making and related to music. So na yara paathalum paithikaramai pesite irukken, indha epdi pannom appdi pannom indha mari ketta pannom appdina.
ஸோ இன்னைக்கு வென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் மை யூடியூப் சேனல், கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் கால் எஸ்ஜிஎஸ் டிஜிட்டல்ஸ். ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம், பட் கேட்டிருப்பான ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டராயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நான் சாப்பிட்டேன், நான் இன்றைக்கி வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு வை டு போஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டப். ஸோ ஐ தாட் வி ஷுட் டூ சம்திங் கிரியேட்டிவ். ஸோ கிரியேட்டிவாக வி தாட் ஈவன் போஸ்டிங் எ ஸ்டோரி ஆல்சோ இன் நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸ் அங்கே இருந்ததுன்னா, ஸோ அந்த விதமாக இந்த சாங் கெட்ஸ் ஃபேமஸ். ஸோ பேசிக்லி தி ஆர்டிஸ்ட் ஹேஸ் டு கெட் ஃபேமஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் அண்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். ஸோ வி ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டீம். ஸோ வி ஹாவ் சூர்யா ஹூ ஹவ் கம்ப்ளீட்லி அட்வைஸ்டர்ஸ் ஆன் திஸ் அண்ட் அவர் வெளியேருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இஸ் அட்வைஸ் ஃபார் ஒன்றாக அண்ட் அதர் ஃபார் திங்ஸ். அண்ட் சூர்யாவுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஐ திங்க் 15-16 இயர்ஸ் நீதான் இம்போர்ட்ஸ் வந்தோம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா ஹி ஒர்க். So thanks for all the advice, Surya. Thanks for putting us through a lot of people who have, creatively they also want to align with us. So unmeile rombo sandoshama irukku. Thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team, we'll tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India, in the Bhoomi Muluka, Pukalai, Thuvukadakum, Tamilargalum, Agattum, nariya, who all likes this kind of music. So, na samayabathil in the Spotify, in the madri nariya vishayangalum paakumbodhu, so I see a lot of artists doing their own stuff. So, you just need a laptop, or laptop irundhittu, you just create your music and you need a camera. I guess at EMI-la put a takkan camera vaangirranga or they rent it out and they make movies. So I see the creative part has been for the last 10 years engiyo poichu. So especially I see with the youngsters, so it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to allow the லைக் நான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன், இதே ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே கொஞ்சம் ஒரு இண்டி சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டு அவங்களோட திறமையை வந்து நம்மளோட தமிழ் ஃப்ரெட்டர்னிட்ட காட்டினா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் என்றைக்குமே நினைப்பேன். ஸோ நாட் ஓன்லி டெஃப்ராக்ஸ் இஸ் நாட் ஓன்லி கோன் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் மியூசிக், இட்ஸ் ஆல்சோ கோன் ப்ரொடியூஸ் நிறைய ஃபிலிம்ஸ் விச் இஸ் short content, and I think Surya will give you all the details about it, and I think we should get going. Nariya footage edutta nenikiren. So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They've been tirelessly working hard, Kilake, Voltage V, Kenisha. So guys, and I'm missing our take, yeah, we have our love team on irukku, it's called Ek Ladka Ek Ladki, and so we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers. And this is not a regular audio launch, so prasanna idha konja different ah irukum, konja kavarchiya irichella irukum, konja paathu thappalla eludhadinga konja nalla happy ah nalla super ah pasangala vandu encourage pannunga, ethavana enna pa 70,000 per vechirukra paamba vandu idu pannada abdingra maari la neriya per kettaanga. So basically 70,000 is nothing but ரஜினி சார் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்றதும் கேட்காது, உனக்கு என்ன புரியுதோ பண்றது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்ட பாத்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங் அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாம எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம் சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் இது. ஸோ இந்த பிரெயின்ல நிறைய இடம் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் யூனோ வி ஷுட் ஹாவ் அ ஈகோ சிஸ்டம். ஸோ திஸ் ஈகோ சிஸ்டம் வில் புட் டுகெதர் அ லாட் ஆஃப் கான்டென்ட் மேக்கிங் பீப்புள், லாட் ஆஃப் மியூசிக், லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், அண்ட் எஸ் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ஷோ. 11 மணிக்கு மேலே மூடிடுவாங்க, அடுத்த ஷோக்கு போயிடணும். ஸோ எஸ் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ